பிரதர்ஸா, இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? இருப்பா, முதல்ல வணக்கம் சொல்லணும். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு நியூஸ் சொல்லணும். அப்படின்னா எமர்ஜென்சியான நியூஸ் வச்சிருக்க நீ. ஏன், உனக்கு நேத்து கழிவு ஊத்துனாங்கல்ல, அந்த நியூஸ் தான். நேத்து நடந்த சம்பவத்தை சொல்றேன். அதே தான், புது சட்டை வாங்கி போட்டியே, அதுக்கு டாகை கழட்டி போட்டியா? என்னப்பா பண்றது, ஷோக்கு டைம் ஆச்சு. நாங்கள் நமக்கு ஷோ தான் முக்கியம் அப்படின்றனால டேக்லாம் நான் மதிக்கவே இல்லை, டக்குன்னு உள்ள வந்துட்டேன். எனக்கு ஷோ தான் முக்கியம். சரி, அந்த டாகை கழட்டி பையில வச்சுட்டு வரல. அந்த மாதிரி தொழில் கத்துக்க பழகு. சரியா, உனக்கு என்னப்பா, நீ என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு நம்ம அழகராஜ் அண்ணன் வேற தலைவரா இருக்காப்ல, அப்பப்ப நீ வேற பதில் வேற சொல்லிக்கிட்டு இருக்க அவருக்கு கேட்கற கேள்விக்கெல்லாம். ஆனா எனக்கு அப்படியா, என்ன கலர் சட்டை போட்டிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதை வச்சு திட்டுறாங்க. இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லடா, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். ஆமா, பெரிய கூட்டம். ஐயோ, வாழ்க்கை ஒரு வட்டமாப்பா, தெரிஞ்சுக்க. பாத்துப்போம். சரி, முதல்ல ஷோக்கு போவோம். சினிமா உடையர்களுக்கு வணக்கம். இது இன்பாக்ஸ், நான் உங்கள் சுதர்ஷன். நான் மா பாண்டியராஜன். ஒரே ஒரு பாட்டு இருக்கா, அது போக வித்யா பாலன் போஷனையும் இந்த படத்துக்காக தான் சேர்த்திருக்காங்க. தலைக்கும் வித்யா பாலனுக்கு இடையில வந்து ஒரு ரொமான்ஸ் லவ் எல்லாமே இருக்கான். இதை பத்தியான பாடல் தான் இந்த பாடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டை வந்து பா விஜய் எழுதியிருக்காரு. சோ வந்து இப்ப யுவன் சங்கர் அது வந்து துபாய்க்கு போயிருக்காருல, நம்ம மித்ரன் படத்துக்காக, நம்ம எஸ்கே படத்துக்காக. சோ அது முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாடல் பதிவு நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. பாடலை பத்தி நம்ம விசாரிக்கும் போது இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காதல் பாடலாம். நம்ம வந்து நம்ம தலைப்படங்கள்லதான் அப்பப்போ ஒரு மெலடி வந்து செம்ம ஹிட் ஆகும்ல, அந்த மாதிரி இந்த மெலடி செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாடல் பதிவு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாட்டு எப்படி வந்திருக்கு என்னடா, நம்ம பா விஜய் கிட்ட கேட்டே தெரிஞ்சுப்போம். அடுத்து இந்தியன் 2 படத்தை பத்தின ஒரு அப்டேட் பா. என்ன அப்டேட்? நம்ம இந்தியன் தாத்தா கேரக்டருக்காக ப்ராஸ்தெடிக் மேக்கப் எல்லாம் பண்ணிருந்தாரு நம்ம கமல் சார். ஆமா. சோ அதனால கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் ஏற்பட்டுச்சான். சோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. அந்த சமயத்துல மக்களவை தேர்தல் வேற அறிவிச்சிட்டாங்கல்ல. ஆமா, April 12 மக்கள் நீதி மையத்துக்கான தேர்தல் பணிகளிலும் பிஸியா இருக்கிறாரு நம்ம கமல். சோ வந்து நேர்காணல் நடத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சின்னம் கொடுத்திருக்காங்க. என்ன சின்னம்? டார்ச் லைட். ஆமா, அவர் வந்து இணையதைகள் கேட்டாராமா, கிடைக்கல, டார்ச் லைட் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சு போட்டோ சொல்ல மாட்டாங்க. கரெக்ட், போட்டோ சொல்ல பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சோ இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்காங்க. நேர்காணல் நடத்திட்டு இருக்காங்க. சோ தேர்தல் வந்து 18 நடக்குது, May 23 அதுக்கான கவுண்டிங் நடக்குது. சோ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பரபரப்புல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் 2 படத்துக்கான ஷூட்டிங்க்கு கமல் போறாராம். சோ அதுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் படத்தை முடிக்கணும் அப்படினு சொல்லி ரொம்ப தீவிரமா இருக்காங்கலாம் டீம். சுதர்ஷா, மெட்டி ஒலி சீரியல் மூலமா ஃபேமஸ் ஆனார்ல நம்ம போஸ் வெங்கட். ஆமா, அவர் வந்து இப்போ வந்து நடிகர்ல இருந்து டைரக்டரா வந்து மாறி இருக்காரு. என்னப்பா சொல்ற? ஆமா, இப்போ வந்து அவர் 2-3 ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருந்தேன்னு நிறைய பேட்டில சொல்லிருந்தாரு. இப்போ அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் படமாக்கிட்டு இருக்காராம். அந்த படத்துல நம்ம ரோபோஸ்ங்கறது ஒரு பாட்டு பாடி இருக்காராம். நடிச்சிருக்கம் அதுல வந்து எப்படி வந்து நம்ம விஜய் தேவரகொண்ட கேரக்டர் ரொம்ப எல்லாத்தையும் ஈடுத்துச்சோ அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவார்ல. ஆமா, ராகுல் ராமகிருஷ்ணா. அவரோட கேரக்டர் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாயிண்ட்லயும் தன்னோட ஃப்ரெண்டை விட்டு கொடுக்கவே மாட்டாரு, கூட இருப்பாரு. அவர் என்ன பண்ணாலும் அவர் கூடயே இருந்து அவரை வந்து மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவரை வந்து ஒரு எனர்ஜி கொடுத்து அவர் வந்து சோர்ந்து போறப்ப ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாரு. படம் போடலாம், அவரு பக்கபலமா இருப்பாரு. ஸோ அந்த ரோல்ல இப்ப வந்து நம்ம ஆதித்யா வர்மா இருக்குல்ல, அதுல யாரும் நடிக்கிறா? யாரு? நம்ம அன்புதாசன்.
பிளாக்ஷி பண்பா அவரே தான் கோலமா கோயில நடிச்சிருந்தார்ல. ஆமா தாங்கி 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 அவரே தான். ஸோ இந்த படத்துல வந்து அந்த ஃப்ரெண்ட் ரோல் அவர் தான் பண்றாரா, ரொம்ப ஆக்டான ரோலா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ படத்துல எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னா வெயிட் பண்ணி பாத்துருவோம். அப்பா நம்ம விஷால் வந்து மலையாளத்துல ஒரு படத்துல நடிச்சார்ல. ஆமா வில்லன் மோகன்லால் கூட நடிச்சிருந்தாரு. கரெக்ட், மோகன்லால் விஷால் அன்சிகா ராஷிகண்ணான்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்களே, அந்த படம் பயங்கரமான ஹிட் ஆச்சு. ஒரு போலீஸ் கேடர் பண்ணிருக்காரு அதுல. சோ அந்த படத்தை வந்து இப்ப அப்படியே தெலுங்குல வந்து டப்பிங் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ட்விட்டரை திறந்தாலே ஸோ நேற்றுலேருந்து இப்போ இந்த நொடி வரைக்கும் பொள்ளாச்சி நடந்த அந்த துயர சம்பவத்தை அடிப்படையாக நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. எல்லா பிரபலங்களும் அவங்க வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படணும், அந்த பொள்ளாச்சி ரேபிஸ்ட் வந்து கரெக்டான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒருத்தரோட ட்விட்டு இன்னொருத்தரோட ட்விட்டுன்னு நாங்கள் எடுத்து காமிக்க விரும்பலை. ஸோ அந்த ட்விட்டரில் அவங்க பிரபலங்கள் போட்ட எல்லா ட்விட்டோட தொகுப்பு தான் இது. இந்த விவகாரத்தில் தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும். அதுபோல் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவங்களை நம்ம எதிர்கொள்ளவே கூடாது, அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும், அதுக்கு மக்களாகிய நாமளும் குரல் கொடுத்தே ஆகணும். இதே மாதிரியான சினிமா செய்திகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்பாக்ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற சினிமா அப்டேட் ஏதாவது வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில் அடுத்த சொல்ல சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிமாவுடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.